உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொங்கலோட சிறப்புகள், அதாவது பொங்கல் எதுக்காக நம்ம வந்து வழிபடணும் அண்ட் எதுக்காக வந்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பொங்கல் எதற்காகனா, விளை நிலங்களில் விவசாயம் செய்பவர்களுக்காக இறைவனை சூரியனை வேண்டிக் கொள்வது, அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த தானியங்களை வைத்து பொங்கல் வைத்து சுவாமிக்கு வழிபாடு பண்ணும். வீரபத்ரரோட பற்றி சொல்லுங்களேன். வீரபத்ரருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இருக்கு, மதுரை கோவிலில் இருக்குது. அதுபோக நம்ம அவரை உருவமாக வழிபடணும்னா வெத்தலை கொடிக்காலில் விளை நிலங்களில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீசக்கர வழிபாடத்தில் உலகத்தில் என்னென்ன தேவதைகள் இருக்கோ அவ்வளோ இருக்கும். இந்த பகுதியில் ஸ்ரீசக்கரம் வந்து சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது பெருசாக பார்க்கப்பட்டுருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியல. அந்த குலதெய்வத்தை பற்றி துல்லியமாக நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்க முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போது குலதெய்வம் பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டோம், நிறைய பேருக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்குது, நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் எங்களோட குலதெய்வத்தை அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்பயும் இந்த ஒரு பதிவுலையும் நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். இருந்தாலுமே விழா பண்டிகை காலம் அப்படிங்கிறதால பொங்கலோட சிறப்புகள், அதாவது பொங்கல் எதுக்காக நம்ம வந்து வழிபடணும் அண்ட் எதுக்காக வந்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொங்கலோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். சூரியன் வந்து மகரத்துக்கு வருது, அந்த காலகட்டத்தில் பொங்கலுங்கிறது. இந்த பொங்கல் எதற்காகனா, விளை நிலங்களில் விவசாயம் செய்பவர்களுக்காக இறைவனை சூரியனை வேண்டிக் கொள்வது, அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த தானியங்களை வைத்து பொங்கல் வைத்து சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது, இது ஒரு சிறப்பான வழிபாடு. சூரியனுக்கு மகர மாதத்தில் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. இவை அனைத்திற்கும் மேலாக மார்கழி மாதம் தொட்டு தை மாதம் வர வீட்டில் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு பூக்கள் வச்சுருப்பாங்க, அதாவது சாணத்தை வச்சு அது மேலே பூக்கள் வச்சுருப்பாங்க. அந்த பூக்கள் வச்சுறதுனால பொங்கல் காலங்களில் பொங்கல் பண்டிகையில் கலந்துக்கிட முடியாத இயற்கை விதிகளின்படி சில பெண்களுக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் அது காலத்தில். அதிலிருந்து 11 நாள், 8 நாள், 5 நாள் சில கணக்குகள் உண்டு. அந்த காலத்தில் மறுபடியும் பொங்கல் விடுவாங்க, பொங்கலுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்காக. அப்படி தன் குடும்பத்தார்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சூரியனுக்காக வணங்கி அந்த விவசாய பெருங்குடி மக்களை போற்றுவதற்காக நம் பாரம்பரியத்தில் கலாச்சாரம் அன்றைய அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடந்து பெற்று கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, பொங்கல் அன்னைக்கு மனிதன் சாப்பிடக்கூடியது கைக்குத்தல் அரிசி, அதில் பலதரப்பட்ட காய்கறிகள். இந்த பொங்கலுங்கிறது ஒரு வார காலத்துக்கு அந்த உணவு முறைகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பறது, விஞ்ஞான முறையில் உடம்புக்கு சத்துக்கள் ஏறும். அதே சமயத்தில் அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல்னு ஒன்று வைப்பாங்க, அந்த கால்நடைகளை போற்றி நாம் பழகுவதற்காக இந்த பொங்கல் கடைபிடிக்கப்படுகிறது, பொங்கல் திருநாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகே சார், இது பொங்கல் பண்டிகையை பற்றி அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க, எதனால் வந்து நம்ம பொங்கல் பண்டிகையை வந்து வழிபடுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆதன் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீரபத்ரர், அந்த அவங்க குலதெய்வம் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு, வீரபத்ரரோட பற்றி சொல்லுங்களேன். தர்ஷனுக்கு மருமகனாக சிவபெருமான் வரும்போது தர்ஷன் மமதை கொண்டு ஒரு யாகம் ஒன்று பண்ணுறான். அதில் மமை இவன் கைலாயத்துக்கு போகும்போது சிவபெருமானை பார்க்க போகும்போது சிவபெருமான் எழுந்து வணக்கம் சொல்லலைங்கிறதுக்காக இவன் ஒரு யாகம் செய்யும்போது அந்த சிவபெருமானுக்கு அழைப்பு விடலை. உடனே பார்வதி தேவியானவள் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகிறா. முடியாத பட்சத்தில் அதே அக்னியில் விழுந்து தன்னை மாய்த்துக்குள்ள நினைக்கும்போது சிவபெருமான் வந்து அவளை தூக்கி அந்த இடத்துல ஒரு ருத்ரதாண்டம் ஆடுறான். அந்த ருத்ரதாண்டம் ஆடும்போது பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது தான் வீரபத்ரர்.
அவர் அந்த வீரபத்திரர் வந்து கைலாயத்தில் உள்ள பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காலப்போக்கில் அந்த நடைமுறைகள் எல்லாம் பார்த்து பூலோகத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூலோகத்தில் சில தொடர் நடைமுறைகள்னால் அவரை வந்து சிவபெருமான் வெத்தலை கொடிக்காலில் கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு அருளாட்சி பண்ண சொல்லி பண்ணுறாரு. அவர் தான் குலதெய்வமாக அன்றைக்கி பரவாயில்ல. வீரபத்திரருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இருக்குது, மதுரை கோவிலில் இருக்குது. அதுபோக நம்ம அவரை உருவமாக வழிபடணும்னா வெத்தலை கொடிக்காலில் விளை நிலங்களில் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது சிறப்பாக நே வரைக்கும் பல பகுதியில் நடந்துகிட்ருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த சேர்மாதேவிக்கு விட பக்கம் அந்த ஊரில் மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுபோக இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய விஷயம். ஓகே சார், இப்போ வீரபத்ரர் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். அதே போல் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் வந்துட்டு ஒரு பிரதானமாக வந்து பிரம்மாண்டமாக பார்க்க போகிறாங்க. இப்போ வாராகிலேருந்து அதுக்கப்புறம் கருங்காலி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீசக்கரம் வந்துட்டாங்க. நிறைய பேர் ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்கன்னா வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறதால என்ன மாதிரியான பலன்கள் கிடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீசக்கர வழிபாடத்தில் உலகத்தில் என்னென்ன தேவதைகள் இருக்கோ அவ்வளோ இருக்கும். ஸ்ரீசக்கரத்தினுடைய சிறப்பே தனி, அதனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு எனக்கு ஆயுள்பட்டது. இந்த பகுதியிலும் ஸ்ரீசக்கரம் வந்து சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணாங்க, அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதில் மேலே வந்து பிந்துங்கிற ஸ்தானத்தில் சிவனும் பார்வதியும், அதாவது காமேஸ்வரன் காமேஸ்வரி, எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் ஒரு மின்சாரம் எடுத்துட்டால் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே போல் அந்த இடத்துல காமேஸ்வரன் காமேஸ்வரி அவங்க ரெண்டும் இருக்கிறதுனால தான் உலகத்தில் ஜனனம் இருக்குது. அடுத்து மகாவிஷ்ணு சரஸ்வ லக்ஷ்மி தேவி, அப்புறம் பிரம்மா சரஸ்வதி, ஒரு பக்கம் பரமேஸ்வரன் பார்வதி, மூணு அதுக்கு அடுத்த வட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒவ்வொரு தட்டுக்கள்லேயும் ஒவ்வொரு கமலங்கள்லேயும் ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான தேவதைகள். அதை தான் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் பூஜிக்கிற ஒரு ஸ்ரீசக்கரம்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஸ்ரீசக்கரத்தில் இல்லாத தேவதைகளே இல்லை. ஸ்ரீசக்கரம் அவ்வளவு மென்மையானது, எல்லாரும் வழிபடலாம், எல்லாரும் வழிபாடு பண்ணலாம். ஓகே, அதுக்கு தீட்டோ நாலு நட்சத்திரம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வழிபாடு பண்ணலாம். ஓகே சார், ஸ்ரீசக்கரம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார். தொடர்ந்து நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு வந்து குலதெய்வம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா உங்ககிட்ட நேர் வந்து பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு ஏதாவது சிறந்த அனுபவம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்களேன். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் அவங்க பல வகையில் இம்சை துன்பப்பட்டு தடைகள், ஆமாம் துன்பப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குலதெய்வம் சொல்லி அந்த சிறுமித்தையும் கோயிலில் பேச்சியம்மனை வந்து வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, திருமணம் ஆகிருக்குது, அவருடைய விளைபொருட்கள் மற்ற விற்கவோ இடங்கள் விற்கவோ வாங்கவோ அதிலெல்லாம் வெற்றி கண்டிருக்காங்க. பல மக்கள் சென்னையிலேயே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட காலையில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணார், அது ஒரு பெரிய அவருடைய சந்தோஷம், அளவுக்கு மீறிய ஒரு சந்தோஷத்தை அந்த தொலைபேசி வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டார். நிறையா மக்கள், இதை விட மலேசியாவில் இருக்க மக்கள் தான் ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க இடத்துல யாரும் வழிபாடுகள் கம்மி. அதே இயற்கையான பாரம்பரியமான கோவில்கள் இல்லாத மலேசியாவில் உள்ள மக்கள் அந்த தெய்வத்தை ரொம்ப ஒரு மரியாதையாக வழிபாடு பண்ணுறாங்க, ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து, சுவாமியாக இருந்தால் சரி அம்பாளாக இருந்தால் சரி நல்ல ஒரு கவனம் கொடுத்து வழிபாடு பண்ணுறாங்க. அது ஒரு பெருமைக்குரிய அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, நான் ஆந்திராவில் இருக்கேன், நான் லண்டனில் இருக்கேன், சுவிட்சர்லாந்து, எவர் எந்த நாட்டில் இருந்தாச்சே தான் முதல் ஜீவராசி லெமுரியா கண்டம் தான், அதனுடைய வித்துகள் தான் பல இடங்கள்லையும் பல விதமாக பரவி வர்றது. அதனால் அவங்களுக்கு குலதெய்வம் வந்து அந்த சுரிமித்தன் கோயிலை வச்சு அதுதான் மூலாதாரமாக வச்சு வெளியே வர்றது. அப்படி இடம்பெயர்ந்து வரும்போது அவங்க அந்த பேர்கள் மாற்றம், தேவதைகளுடைய பேர்கள், ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கிறேன், அந்த தேவதைகள் பேர்களை மாற்றி சீதோஷ்ண நிலை இயற்கையான சூழல்கள் இதுகளை வச்சு அந்த யார் வழிபாட்டு பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய பேரை வச்சு அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாங்களே தவிர
தெய்வங்கள் வேற இல்லை. ஆனால் தெய்வங்கள் எல்லாமே அந்த 18-21 தேவதைகளுக்குள்ளே தான் வரும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வழிபாடு 21 தேவதைகள் தான், அதில் தான் வரும். வேறு மாற்றுக்காரத்துக்கு இடமே இல்லை. நான் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது அந்த 21 தேவதைகளுக்குள்ளே தான் வரும். பேர்கள் வேணால் மாற்றம். இன்னும் சில பேர் எங்களுக்கு திருப்பதி பெருமாள் குலதெய்வம், முருகன் குலதெய்வம்ங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கெல்லாம் இஷ்ட தேவதையாக இருந்துக்கலாமே தவிர குலதெய்வ லிஸ்ட்டில் அவங்களெல்லாம் வர முடியாது, வர முடியாது. ஆனால் நிறைய பேர் போய் சொல்கிறாங்க சார், திருப்பதி வந்துட்டு எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இப்போ புதுசு புதுசாக தெய்வங்கள் முளைச்சிட்டு வருது. ஆமாம் சார், இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முற்பட்ட சிவன் கோயில்கள்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒருத்தன் அந்த நாட்டை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்த சில உருவங்களை இவங்க வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு கடைசியில் ஒரு பெரிய பேராபத்தாக வரக்கூடியவர், இந்தியாவை பிடிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடியது. அதெல்லாம் வழிபாடு இதெல்லாம் வராது. இவங்க அறியாமல் செய்த சில தவறுகள்னால அந்த வழிபாடு நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை கெட்டணும்னா அவன் வந்து சிவனையோ பிள்ளையாரையோ பிரதானமாக வைக்க மாட்டான். இந்த பொன்மார் கோவிலில் ஒரு அம்மா வந்து என்னை கேட்டாங்க, இந்த இடத்துல நாங்கள் சாய்பாபா கோயில் கட்டணும், இதை வந்து பாருங்கன்னு. அப்போ நீங்கள் சிவனுடைய சன்னதியை பிரதானமாக வைங்க, சாய்பாபாவை அருகில் வைங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை. அந்த சாய்பாபா கோயிலை வைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறான். அவர் வந்து இங்கே இந்த நாட்டில் அவர் எதுவுமே வித்தைகள் பண்ணலை. கண்டிப்பாக அவங்களா ஜின்னை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜின்னை வச்சு பண்ணணும்னா அதுக்கு இறை கொடுக்கணும், பல பலிகள் கொடுத்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சதிச்செயலாக பல பக்கமும் நடந்துட்டு. நம்ம பாரம்பரியத்தில் நம்ம நாட்டில் இருந்த தெய்வங்கள் செய்யாதையாக இவர் வந்து செஞ்சிட போகிறாரு. இதை பார்த்தவங்க கூட பல பேர் நேசமாங்க. செய்தித்தாள்லையுமே பார்த்தீங்கன்னா சுதலமடின்னு நிறைய முனீஸ்வரர் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் சிவன் கோயில் கோயில் அப்படி இப்படி நிறைய இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ வந்து நிறைய புதுசு புதுசாக நிறைய இப்போ யாருக்காவது பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னு யாரும் சொன்னாங்கன்னா அவர் பாலடைந்த சிவன் கோவில், பாலடைந்த சாஸ்தா கோவில், இதை போய் செப்பனிட்டு அங்கே வழிபாடு பண்ணி தீபம் ஏற்பட்டால் அந்த கோவில் உள்ள புண்ணியங்கள் இவர்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிற்கும், நீக்கிடும். ஆமாம், அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது சிவன் கோயில். ஒரு சிவன் கோயிலில் விளக்கு போட்டால் பல விதமான பாவங்கள் நிவர்த்தியாகும். விளக்குங்கிறது இந்த கண்ட வாசனையான எண்ணெய்கள்லாம் கொண்டு போடக்கூடாது, அதெல்லாம் ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது. சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், எழுப்பெண்ணெய், இதில் தனித்தனியாக தான் போடணும். அதில் 5 விதமான எண்ணெய் வாடை அப்படிங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் தவறான கமர்ஷியல் போக்கில் வரக்கூடியது, அதுகளெல்லாம் நீங்கள் உபயோகிக்காதீங்க. அது எந்த ஒரு பொருளை டிவியில் விளம்பரம் பண்ணுறோன்னா அது பூரா கெடுதலை கொடுக்கக்கூடியது. அதனால் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்க, தேங்காய் வாங்க, அதை விளக்கு போடுங்க, அதுக்குள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சார் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கீங்க. அண்ட் குலதெய்வத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் சார். நன்றி. ஆதன் ஆன்மீக நேயர் அனைவர்களுக்கும் இனிய மகர சங்கராந்தியின் பொங்கல் வாழ்த்துக்கள். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751963383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.